பென்டன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு சந்தேகம் இருக்கும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டன் யூனிவர்ஸில் மிக சக்தி வாய்ந்த ஏலியன் யாரு அப்படின்னு கேட்டால் பென்டன் ஃபேன்ஸ் எல்லாத்துமே கண்ண முடின்னு சொல்லிடுவாங்க, அது கண்டிப்பாக ஏலியன் எக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் ஏலியன் எக்ஸுக்கு அடுத்ததாக செகண்ட் பவர்ஃபுல் ஏலியன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கவும் செய்யுது அப்படிங்கிறதா உண்மை. இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் பவர்ஃபுல் ஏலியன் யாரு அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஸ்டடி பாய், வெல்கம் டு ஸ்டடி பாய் ஹீரோஸ் யூடியூப் சேனல். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏலியன் எக்ஸுக்கு அடுத்ததா செகண்ட் பவர்ஃபுல் ஏலியன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய பென்டன் ஃபேன்ஸ் ஒன்று போல சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டாமிக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அட்டாமிக் எக்ஸ் தான் ஏலியன் எக்ஸுக்கு அடுத்ததா பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன் அப்படிங்கிற காரணத்தில் சொல்லிடுறேன். எதுக்காக பென்டன் ஃபேன்ஸ் வந்து அட்டாமிக் எக்ஸ் தான் பவர்ஃபுல்லான ஏலியன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏலியன் எக்ஸோட டிஎன்ஏவையும் அட்டாமிக்ஸ் அப்படிங்கிற ஏலியனோட டிஎன்ஏவையும் ஒன்று சேர்த்து தான் இந்த ஏலியனை வந்து கிரியேட்டர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. இது ரெண்டு ஏலியனுமே தனித்தனியாக இருக்கும்போது செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். அப்போ ரெண்டையும் ஒன்று சேர்த்தாங்க அப்படின்னா செம்ம பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. இதுகிட்ட ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் இதுகிட்ட ஏலினெக்ஸோட ஃபுல் பவர் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இதுகிட்ட ஏலினெக்ஸோட டிஎன்ஏ வந்து பாதி தான் இருக்குது, முழுசாக கிடையாது. அதனாலேயே ஏலினெக்ஸோட முழு சக்தி இதுகிட்ட கிடையாது. முக்கியமாக இதெல்லாம் டைமை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. இதுக்கு ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இதால் டைமை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படிங்கறத வந்து கிரியேட்டர்ஸ் தெளிவா காட்டியிருப்பாங்க. இத பத்தி நம்ம அட்டாமிக் எக்ஸோட ஆர்ஜின் வீடியோல கூட நம்ம தெளிவாவே பார்த்திருப்போம். சோ இதால டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்ம ஏலியன் எக்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஏலியன் எக்ஸால ரொம்ப சுலபமாவே டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும். டைமை கண்ட்ரோல் பண்ணி எதையை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாவே காட்டியிருப்பாங்க. ஆனா நம்ம அட்டாமிக் எக்ஸ பொறுத்த வரைக்கும் கதையே வேற. இந்த ஏலியன் வந்து டைமை கண்ட்ரோல் பண்ற பவர்ஸ் இல்ல அப்படிங்கிறதுனால ரொம்ப சுலபமாவே டைமை கண்ட்ரோல் பண்ற பவர்ஸ் இருக்க ஏலியன் கிட்ட அசால்ட்டா தோத்து போயிரும் அப்படிங்கறதான் உண்மையே. ஆம்னிவர் சீரீஸில் த எண்ட் ஆஃப் அன் எரா அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்குது. அந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மால் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏலியனை வந்து காட்டியிருப்பாங்க. அந்த ஏலியன்கிட்ட மானவாரியாக அடி வாங்கி நம்ம அட்டாமிக் எக்ஸ் தோத்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஏன்னா மால் ட்ரெண்ட் ஒரு குரோனோசேப்பியன், அவனால் ரொம்ப சுலபமாகவே டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. அவனால் டைமை ஃப்ரீஸ் பண்ண முடியும், ஃபார்வர்ட் பண்ண முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும். அதனால் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அட்டாமிக் எக்ஸ் வந்து தன்னை தாக்க வருது அப்படின்னா அந்த தாக்குதல் தான் கிட்ட வரதுக்கு முன்னாடியே அந்த டைமையே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் போய் ரொம்ப சுலபமாகவே அட்டாமிக் எக்ஸை அடித்து தோக்கடிச்சிருது அப்படிங்கிறத தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. இந்த குரோனோசேப்பியன்ஸால், அதாவது நம்ம கிளாக் ஒர்க் ஏலியனால், ரொம்ப சுலபமாகவே டைமை கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக அட்டாமிக் எக்ஸை வந்து தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவர்ஃபுல் ஏலியன் அப்படின்னு சொன்னால் அது கிளாக் ஒர்க் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எல்லாமே டைமை பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஸோ அட்டாமிக் எக்ஸ் கிட்ட வந்து எவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் இருந்தாலும், ஸ்டாமினா இருந்தாலும், அதுக்கிட்ட அட்டாமிக் பிளாஸ்ட் மாதிரி மிகப்பெரிய சக்தி இருந்தாலும் கிளாக் ஒர்க்கால் டைமை ஃப்ரீஸ் பண்ணி ரொம்ப சுலபமாகவே அதை தோக்கடிச்சிட முடியும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் இந்த மாதிரி பென்டென் வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விட்டுருங்க. நான் உங்களோட வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ.